நான் இன்றைக்கி ஆறு விதமான கலர்கள்லையும் ஒரே வெள்ளை கலர்லேயும் ஏர் ரேக்லே ரெடி பண்ணியிருக்கேன் இது ரெடி பண்ணுறது ரொம்பவே சுலபமானது இப்போது நான் ஏர் ரேக்லேயே ரெடி பண்ணுறதுக்காக ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன் தூள் உப்பு எடுத்திருக்கேன் இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் எந்த கப்பில் உப்பு எடுத்திங்களோ அதே கப்பில் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒருவேளை உங்ககிட்ட கல் உப்பு தான் இருக்குன்னா உப்பை மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதே மாதிரி செஞ்சுக்கோங்க தண்ணியில் இந்த உப்பு முழுசுமாக கரையாதுங்க கொஞ்சம் மிச்சம் இருக்கும் இருந்தால் பரவாயில்ல இப்போ இது கூட ரெண்டு கப் அளவுக்கு மைதா சேர்க்கணும் மைதாவை நான் ஏற்கனவே ஜலிச்சு எடுத்து வச்சுருந்தேங்க அதனால் இப்போ அப்படியே சேர்த்துக்கிட்டேன் மைதா சேர்த்துட்டு இந்த உப்பு தண்ணியோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஒரு ஸ்பூனாலேயே மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான் வந்து கொஞ்சம் பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் குட்டி ஸ்பூனில் நீங்கள் தேங்காய் எண்ணெய் எடுக்கிறீங்கன்னா ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கூட தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கையாலேயே இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்துருந்ததுனால இது வந்து கையில் ஒட்டாமல் அழகாக திரண்டு வந்துடும் சப்பாத்தி பூரிக்கெல்லாம் நம்ம எப்போவும் எப்படி மாவு பிசைவோமோ அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கையில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை இப்போ இந்த மாவை எடுத்து ரெண்டு கையாலையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்காவது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இது நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ஏர் ட்ரை கிளே ரெடி ஆயிடும் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நீங்கள் இப்படியே எடுத்து ஒரு ஜிப்லாக் பேக்லேயோ அல்லது பாலிதீன் கவர்லேயோ வச்சுட்டு அதை நீங்கள் அதுக்கப்புறமா எடுத்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா இந்த ஏர்டை க்ளேயே ஒரு நாலஞ்சு போர்ஷனாக நீங்கள் பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா அதில் அக்ரலிக் கலர் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து அக்ரலிக் கலர் மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறேன் அதுக்காக இந்த கிளேலேருந்து ஒரு மீடியம் சைஸ் பால் அளவுக்கு எடுத்திருக்கேன் எடுத்துட்டு இதை கையாலையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் இதில் பிங்க் கலர் ஆட் பண்ண போகிறேன் இப்போ கலர் ஆட் பண்ணிடலாம் நான் வந்து நல்லா டார்க்காக இருக்கிற மாதிரியான பிங்க் ரெடி பண்ண போகிறேங்க அதனால கொஞ்சம் அதிகமாகவே அக்ரலிக் கலர் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அக்ரலிக் கலர் சேர்த்த உடனேயே இது வந்து கொஞ்சம் கையிலலாம் ஒட்டுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கலர் சேர்த்த உடனே ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கையில் கொஞ்சமாக மைதாவை நம்ம தொட்டுக்கணும் மைதாவை தொட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இது கையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் அழகாக இப்போ வரும் இதில் எந்த விதமான கெமிக்கலும் நம்ம உபயோகப்படுத்தலைங்க வீட்டில் இருக்கிற மைதா உப்பு தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் அக்ரலிக் கலர் நம்ம வந்து ஆப்ஷனல் வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா அப்படியே கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டு ஒவ்வொரு பொருளா ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்க ஃபைனலாக நீங்க கலர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வார்னிஷ் கொடுத்துக்கலாம் நான் வந்து எல்லோ கலர்ல ரெடி பண்ணிருக்கேன் ப்ளூ பிங்க் அப்புறம் ரெட் கலர்ல கூட ரெடி பண்ணி வச்சிட்டேன் இன்னும் நான் வந்து க்ரீன் கலர்ல ரெடி பண்ண போறேன் அதே மாதிரி ஆரஞ்ச் கலர்லயும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இதை வந்து தனித்தனியாக ஜிப்லாக் பேக்கில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவைப்படும் போது எடுத்து நீங்கள் டாய்ஸோ அல்லது ஜுவல்ஸோ அல்லது வேற எந்த விதமான ஆர்ட்ஸ் ஒர்க்குனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் கட்டாயமாக ஒரு பால்தீன் கவர்லையோ அல்லது ஜிப்லாக் பேக்லையோ வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணணும் ஒயிட் கலராகவே நீங்கள் எடுத்து வச்சிட்டீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு பொருளும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே நீங்கள் வார்னிஷ் கொடுத்துக்கோங்க அது மாதிரியும் நம்ம செய்யலாம் இது மாதிரியும் நம்ம செஞ்சுக்கலாம் அது உங்களோட விருப்பத்தை பொறுத்து உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு சாம்பிளுக்காக இதில் இருந்து ஒரு குட்டி ஃப்ளவரும் ஒரே ஒரு லீஃபும் மட்டும் செஞ்சு காமிக்கிறேன் இது நம்ம எடுக்கும்போதே நம்ம ரோல் பண்ணும்போதும் சூப்பராக வருங்க அதே மாதிரி எந்த விதமான டாய் நீங்கள் ரெடி பண்ணாலும் இதோட டெக்ஸ்சர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் உங்களால் இதை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் நம்ம வீட்டில் தான் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னே யாராலையும் நம்பவே மாட்டாங்க நீங்க சொன்னாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது குழந்தைங்களுக்குமே நீங்க விளையாடுறதுக்கு இந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணி கொடுக்கலாம் இப்போ லீஃப் ரெடி பண்ணிட்டேன் மோல்டு உபயோகப்படுத்தி தான் நான் இந்த லீஃப் செஞ்சேன் அதே மாதிரியே பெட்டல்ஸ்க்கும் நான் வந்து மோல்டு தான் உபயோகப்படுத்துறேன் ஒரு நாலு பெட்டல்ஸ் ரெடி பண்ணிட்டு நடுவில் ஒரு எல்லோ கலரில் ரவுண்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ரொம்பவே க்யூட்டாக ரெடி ஆயிடுச்சு இது இதை வந்து நம்ம நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தனித்தனியா ஒவ்வொரு பெட்டல்ஸா நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் எடுத்துட்டு சூப்பர் குளூ உபயோகப்படுத்தியோ அல்லது பெவிகால் உபயோகப்படுத்தியோ ஒட்டணுங்க இது அப்படியெல்லாம் ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்காது நாம தான் இதை வந்து ஃபெவிகாலோ அல்லது சூப்பர் குளுவோ உபயோகப்படுத்தி ஒட்டி வைக்கணும் இதை வந்து நம்ம முக்கியம் முக்கியம் அதை ஸ்டோர் வந்து வந்து ரொம்ப ரொம்ப மேல் பக்கம் காஞ்சிரும் அதே மாதிரி நீங்கள் ரோல் பண்ணும்போதுமே ரொம்ப ரோல் பண்ணக்கூடாது கொஞ்சம் தடிமனா இருக்கிற மாதிரி தான் நம்ம ரோல் பண்ணணும் இல்லனா இது வந்து காஞ்சதுக்கு அப்புறம் சீக்கிரமாவே உடஞ்சி போயிருங்க அதனால கொஞ்சம் தடிமனா இருக்கிற மாதிரியே இதை நம்ம செஞ்சுக்கலாம் பொம்மைகளும் அல்லது கேன்வாஸ்க்கு நம்ம கிளே ஆர்ட் ரெடி பண்ணாலும் இதே மாதிரியே நீங்க செஞ்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியா சூப்பரா அழகா நம்ம ரெடி பண்ணியாச்சு Thanks for watching.